மார்னிங் சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4th ஸ்டாண்டர்ட் தமிழ். தமிழ்ல வந்துட்டு என்ன லெசன் பார்க்க போறோம்னா நீதி நெறி விளக்கம். சரிங்களா, இந்த நீதி நெறி விளக்கம் எழுதியவர் யார் அப்படின்னா குமர வந்துட்டு குருபர். இதனுடைய பொருள் பார்க்க போறோம். பாருங்க, மெய் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா உடல். மெய்னா என்னமா உடல். நெக்ஸ்ட் பாருங்க, விதிர்ப்பார் அப்படின்னா என்னது நடுங்குவார். விதிர்ப்பார்னா என்னது நடுங்குவார். அதுக்கப்புறம் கல்லார் அப்படின்னா என்னது படிக்காதவர். கல்லார்னா என்னது படிக்காதவர். நவை அப்படின்னா குற்றம். நவைனா என்னது குற்றம். அஞ்சி அப்படின்னா அச்சமுற்று. அஞ்சினா என்னது அச்சமுற்று. நல் கூர்ந்தார் அப்படின்னா என்னது வறுமை உற்றார். நல் கூர்ந்தார்னா என்னது வறுமை உற்றார். பூத்தல் அப்படின்னா என்னது உண்டாதல். பூத்தல் என்னது உண்டாதல். இப்ப மிஸ் சொன்ன எல்லா வந்துட்டு பொருளையும் ரைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்ப மிஸ் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு மீனிங் சொல்றேன் பாருங்க. அதாவது இப்ப இந்த பையனை பாருங்க, ஒரு அவையில வந்துட்டு என்ன பண்றானா, அவனுக்கு என்னது எல்லா விஷயமும் அதாவது எல்லா அறிவும் இருக்கு. ஒரு மேடையில வந்துட்டு என்னது பேசுறதுக்கான எல்லா அறிவும் இருக்கு. ஆனா அவனுக்கு என்ன இல்ல, தைரியம் இல்ல. அதனாலதான் என்ன பண்றான், நடு நடுங்கி என்ன பண்றான் அப்படின்னா அவைக்கு முன்னாடி வந்துட்டு நிக்கிறான். அதே சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவைக்குள்ள போயிட்டு அதாவது ஒரு மேடையில போயிட்டு பேசுறதுக்கான தைரியம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு என்னது பேசக்கூடிய அந்த கருத்து இருக்கும் பாத்தீங்களா, அந்த அறிவு என்னது இருக்காது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு மேடையில வந்துட்டு பேசணும் அப்படின்னா அறிவும் வேணும் தைரியமும் வேணும். ரெண்டுமே வந்துட்டு இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால வந்துட்டு என்ன பண்ண முடியும், நல்லா வந்துட்டு பேசவும் முடியும், நம்மளும் என்னது திறமைய வளர்த்திருக்க முடியும். அப்ப இனிமேட்டுக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், கண்டிப்பா அறிவையும் வளர்த்துக்கணும், திறமையும் வந்துட்டு என்னது வளர்த்துக்கணும், தைரியத்தையும் வந்துட்டு என்னது வளர்த்துக்கணும். சில்ட்ரன் இங்க பாருங்க, இதே வந்துட்டு பிக்சரை பாருங்க. இவர்கிட்ட இவர் என்னது பார்க்கவே உங்களுக்கு தெரியறாரா, ஒரு ரிச் மேன் மாதிரி என்னது கழுத்து நிறைய வந்துட்டு செயின்லாம் போட்டிருக்காரு. அவருடைய டேபிள்லாம் பாருங்க, நல்லா வந்துட்டு என்னது நிறைய சாப்பாடு வச்சிருக்காரு. ஆனா இங்க வந்துட்டு என்னாரு, ஒருத்தர் வந்துட்டு என்னது பசியால வந்துட்டு என்னது வந்து நிக்கிறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, அவ்வளோ சாப்பாடு இருந்தும் அதாவது என்னது தன்னால சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பாடு இருந்தும் அவருக்கு என்ன பண்ண முடியல, இவருக்கு கொடுக்கணுன்ற அந்த எண்ணமே வந்துட்டு என்னது வரல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இவ்வளோ செல்வங்கள் இருந்தும் ஒருத்தருக்கு வந்துட்டு என்னது கொடுக்கணுன்ற எண்ணம் வந்துட்டு வரல அப்படின்னா அவர்கிட்ட அவ்வளோ செல்வம் இருக்கிறது என்னது பயனே என்னது கிடையாது. கண்டிப்பா என்ன பண்ணணும், ஒருத்தவங்க பசியால வந்துட்டு என்னது கேட்கறாங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கிற சாப்பாட்டுல கொஞ்சமாச்சும் என்ன பண்ணணும், கொடுத்து உதவணும். அப்ப உதவி செய்யாத அந்த மனப்பான்மை வந்துட்டு இருக்கிறது என்னதுமா, அவ்வளோ செல்வம் வச்சிருந்தும் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யல அப்படின்னா அந்த செல்வத்துக்கு என்னது பயனே வந்துட்டு கிடையாது. ஓகேவா சில்ட்ரன், இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனுடைய செயல் பார்க்கலாமா. பாருங்க, அவை அஞ்சி மெய் விதிர்ப்பார் கல்வியும் கல்லார். அவை அஞ்சா ஆகுல சொல்லும் நவை அஞ்சி ஈத்துணா செல்வமும் நல் கூர்ந்தார் இன்னலும் பூத்தலின் பூவாமை நன்றே. மிஸ் இன்னொரு டைம் வந்துட்டு ரீட் பண்ணவா, அவை அஞ்சி மெய் விதிர்ப்பார் கல்வியும் கல்லார். அவை அஞ்சா ஆகுல சொல்லும் நவை அஞ்சி ஈத்துணா செல்வமும் நல் கூர்ந்தார் இன்னலும் பூத்தலின் பூவாமை நன்று. இந்த செயலை வந்துட்டு எழுதிவர் யார், குமர குருபர். ஓகேவா சில்ட்ரன், இந்த செயலை வந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணணும், நோட்ல வந்துட்டு ரைட் பண்ணிட்டு நல்லா ரீட் பண்ணி பாருங்க. ஓகேவா, தேங்க்யூ சில்ட்ரன்.